ஹாய், ஐ ஆம் சுஸ்திக் ஃப்ரம் எஸ்ஆர்டி ஸ்டடி சர்க்கிள் குரூப். இன்றைக்கி நம்ம வெப் டெவலப்மெண்ட் என்ற யூனிட்டில் ஒரு 75 இம்பார்ட்டண்ட் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம ஏஎஸ்பியிலலாம் ஃபுல்லாக நிறைய மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோம், அதை நீங்கள் பாருங்கள். ஒரு முறை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி நம்ம கிளாஸும் எடுத்துருக்குறோம். இது ஃபுல்லாகவே நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம 75 ஒன் மார்க் பார்க்கலாம். முக்கியமானது இதில் என்ன அப்படின்னா, இந்த ASP.NET-லையும் ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கோம். ஏன் அப்படி கேட்டிருக்கோம் அப்படின்னா, டிஆர்பியில் பொறுத்த வரைக்கும் அந்த சாப்டர் அப்படின்னா அந்த சாப்டர் அதனோட ரிலேட்டட் சாப்டர் அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. இந்த ASP.NET கனெக்டிங் டேட்டா பேஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால ஒரு சில கொஸ்டின்ஸ் அது ரிலேட்டடாக இருக்கிறது. ஏன்னா அந்த மாதிரி ஏதாவது வந்தால் நம்ம அட்டன் பண்ணாமல் விட்டுறக்கூடாது இல்லைங்களா, அதுக்காக தான் அது கொடுத்துருக்குறோம். நாங்கள் போகலாம். PGTRB கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர், கம்ப்யூட்டர் சயின்ஸ், யூனிட் 8, வெப் டெவலப்மெண்ட். அதில் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த PDF ஃபைல் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை அப்படியே ஒரு முறை டெஸ்ட்டாக எழுதிடுங்க. ஒரு முறை டெஸ்ட் எழுதி டவுன்லோட் பண்ணி பிரிண்ட்லாம் எடுக்காதீங்க. டவுன்லோட் பண்ணி அப்படியே செல்லுலையோ இல்லை லேப்டாப்லையோ பார்த்து கொஸ்டினுக்கு ஆன்சர் மட்டும் ஒரு பேப்பரில் எழுதிட்டே வாங்க. என்னென்ன ஆன்சர் அப்படின்றத மட்டும் அப்படியே எழுதிட்டே வாங்க ஆப்ஷனோட. அப்புறம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எத்தனை கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ரைட் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மளை நம்மளே இதை வந்து ஜட்ஜ் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எத்தனை கொஸ்டின்ஸ் ரைட் ஆகுது அப்படின்றத நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் விருப்பம் இருந்தால் போடுங்க. ஒன்று கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய ஆன்சர் எத்தனை ரைட்டு அப்படின்றத போடுங்க. அதே மாதிரி இதில் ஏதாவது ஆன்சர் தப்பாக இருந்தால் அதையும் நீங்கள் எங்களுக்கு மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ஆன்சர் தப்பு அப்படின்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷனில் சொன்னீங்கன்னா அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா என்ன ஒரு கொஸ்டின்ஸ் கூட தப்பான ஆன்சர் கொடுத்துடக்கூடாது நம்ம, அதில் நம்ம கவனமாக இருக்கணும். அதனால் எந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் தப்போ அந்த கொஸ்டினோட நம்பர் போட்டு அதனுடைய ஆன்சர் சரியான ஆன்சர் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுங்க. வாங்க போகலாம். ஒன்று, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் யூஸ்ட் டு கிரியேட் வெப் பேஜ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் யூஸ்ட் டு கிரியேட் வெப் பேஜ். உங்களுக்கு தெரியும் HTML வெப் பேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ ஒன்றாவது ஆன்சர் ஏ, HTML. ரெண்டு, த கீ வெப் பேஜ் ஜெனரலி கால்டு த டேஷ் ஆஃப் த வெப்சைட். த கீ வெப் பேஜ் ஜெனரலி கால்டு த டேஷ் ஆஃப் த வெப் பேஜ். ஹோம் பேஜ் தான் அது, ஹோம் பேஜ். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, எதுவும் ரிலேட்டடாக இல்லை இதுக்கு. சி ஒன்று தான் ரிலேட்டடாக இருக்குது. மூணு, அன்ஆர்டர்டு லிஸ்ட் ஆர் டிஸ்பிளேடு ஆஸ் டேஷ் டெக்ஸ்ட். அன்ஆர்டர்டு லிஸ்ட் ஆர் டிஸ்பிளேடு ஆஸ் டேஷ் டெக்ஸ்ட். உங்களுக்கு தெரியும் அன்ஆர்டர் லிஸ்ட்னாவே அது புல்லட்டு தான், பி புல்லட்டட். நாலு, விச் டேக் சப்போர்ட்ஸ் பிளாக் அலைன்மெண்ட். விச் டேக் சப்போர்ட்ஸ் பிளாக் அலைன்மெண்ட். டிவ், டிவ்னா டிவிஷன். டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸில் உங்களுக்கு ஸ்டைல் கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகுது டிவ்வு. டிவ் நீங்கள் கொடுக்கும்போதே மேலேயும் கீழேயும் ஆட்டோமேட்டிக்காக லைன் பிரேக் வந்துடும் உங்களுக்கு, அதான் வந்து டிவோட ஸ்பெஷல். ஸோ நாலாவது ஆன்சர் சி, டிவ், அதான் பிளாக் அலைன்மெண்ட்டு. அஞ்சு, டேஷ் இஸ் டெக்னிக் ஃபார் simulate using the available colors in palette. Dash is technique for simulate using the available color in palette. அதுக்கு பேர் வந்து பாருங்க டித்தரிங், DITHERING, டித்தரிங். அதான் அந்த டெக்னிக், கலர் பேலட்டில் நம்ம யூஸ் பண்ணுற கலர்ஸுக்கு பேர் டித்தரிங் பேர். ஆறு, வாட் டேக் இஸ் யூஸ் டு கிரியேட் இன்லைன் ஃப்ரேம். இன்லைன் ஃப்ரேம், வாட் டேக் இஸ் யூஸ் டு கிரியேட் இன்லைன் ஃப்ரேம், ஐ ஃப்ரேம். ஆறாவது ஆன்சர் டி, ஐ ஃப்ரேம். ஏழு, இன் விண்டோஸ் த டைரக்டிவ்ஸ் ஆர் ஆஃபன் கால்டு ஃபோல்டர்ஸ். இது ஓஎஸ் சம்மந்தமான கொஸ்டின் தான், இருந்தாலும் இங்கே கேட்டிருக்கோம், ரிலேட்டடாக எங்கேயாவது இருக்கும் அதுக்காக கேட்டிருக்கோம். இன் விண்டோஸ் த டைரக்டிவ்ஸ் ஆர் ஆஃபன் கால்டு ஃபோல்டர்ஸ். எட்டு, பார்ஸ்டு என்டிட்டி கண்டைன் டெக்ஸ்ட் ஆர் பார்ஸ்டு என்டிட்டி கண்டைன் டெக்ஸ்ட் ஆர் மார்க்அப் இருக்கலாம், கண்டிப்பாக மார்க்அப் இருக்கலாம், அதுதான் வந்து இதுக்கு எட்டாவது ஆன்சர் டி, மார்க்அப். ஒன்பது, த கமாண்ட்ஸ் ஆர் இன்க்ளூடட் இன் ஏ சிஎஸ்எஸ் ஸ்டைல் ஷீட் பிட்வீன். த கமாண்ட்ஸ் ஆர் இன்க்ளூடட் இன் ஏ சிஎஸ்எஸ் ஸ்டைல் ஷீட் பிட்வீன், பாருங்க ஏ ஸ்லாஷ் ஸ்டார் அண்டு ஸ்டார் ஸ்லாஷ் ஸ்லாஷ் ஸ்டார் அண்டு ஸ்டார் ஸ்லாஷ். ஃபார்வேர்ட் ஸ்லாஷ் இது ஞாபகம் வச்சுக்கோங்க, பேக்வேர்ட் ஸ்லாஷ் கண்டிப்பாக கொடுப்பாங்க, அதை போட்டு விட்றாங்க. இந்த ஸ்லாஷ் ஒரு முறைக்கு ரெண்டு முறை பார்த்துட்டு போயிடுங்க. பத்து, அவுட்லுக் எக்ஸ்பிரஸ் இசிய, உங்களுக்கு தெரியும் அவுட்புட் எக்ஸ்பிரஸ் அப்படின்றது வந்து ஒரு இமெயில் கிளைண்ட், ஏ இமெயில் கிளைண்ட். பதினொன்று, யூசிங் பி டேக் வில். யூசிங் பி டேக் வில்,
Start a new paragraph. Start a new paragraph. பதினாலு ஆன்சர் ஏ ஸ்டார்ட் ஏ நியூ பேரகிராஃப் பே அப்படின்னா பேஜ் உங்களுக்கு தெரியும் அடுத்த பேரகிராஃப் யூஸ் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் பே பன்னெண்டு சூஸ் த கரெக்ட் ஹெச்டிஎம்எல் கோட் டு கிரியேட் அண்ட் இமெயில் லிங்க் சூஸ் த கரெக்ட் ஹெச்டிஎம்எல் கோட் டு கிரியேட் அண்ட் இமெயில் லிங்க் உங்களுக்கு தெரியும் இமெயில் லிங்க் கிரியேட் பண்ணுறதுக்கு ஏஹெச்டிஎஃப் தான் எங்கே இருந்தாலும் லிங்க் கிரியேட் பண்ணுறதுக்கு இதில் பார்த்தீங்கன்னா நாலு ஆன்சருமே தப்பு தான் ஏன்னா இங்கே மெயில் டூ அப்படின்றது வரணும் ஏஹெச்டிஎஃப் ஈக்குவல் டு மெயில் டூ அப்படின்ற வார்த்தை வரணும் இங்கே இல்லை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும்போது மெயில் டூ அப்படின்றது சேர்த்து கொடுக்குறேன் நான் உங்களுக்கு அது பார்த்துக்கோங்க மெயில் டூ அப்படின்றது வரணும் சரிங்களா ஏஹெச்டிஎஃப் ஈக்குவல் டு மெயில் டூ டபுள் கொட்டேஷனில் வரணும் அந்த லைன் இங்கே இல்லை மிஸ்ஸிங் பிடிஎஃப்பில் கொடுக்கும்போது கண்டிப்பாக நான் அதை கொடுக்குறேன் ஸோ ஆன்சர் வந்து இந்த பன்னெண்டாவது ஆன்சர் ஏஹெச்டிஎஃப் ஈக்குவல் டு மெயில் டு எஸ்ஆர்டி ஸ்டடி சர்க்கிள் குரூப் அட் ஜிமெயில் டாட் காம் அப்புறம் ஆங்கரை க்ளோஸ் பண்ணிடணும் அந்த மாதிரி இருந்தால் தான் ரைட்டு அந்த மெயில் டு அப்படின்றது எது இருக்குன்னு பார்த்து அது போடுங்க ஆன்சரு அதுவும் டபுள் கொட்டேஷனில் இருக்கும் மெயில் டு அப்படின்றது டபுள் கொட்டேஷனில் இருந்து ரெண்டு புள்ளி இருக்கணும் சரிங்களா பதிமூணு விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் ஹெச்டிஎம்எல் ஃபார் இன்சர்ட்டிங் அண்ட் இமேஜ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் ஹெச்டிஎம்எல் ஃபார் இன்சர்ட்டிங் அண்ட் இமேஜ் இப்போ ஒரு இமேஜ் இன்சர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் என்ன கமாண்ட் அப்படின்னா இமேஜ் எஸ்ஆர்சி உங்களுக்கு தெரியும் ஐஎம்ஜி இமேஜ் எஸ்ஆர்சின்றது ஐஎம்ஏஜிஇ போட்டுறாதீங்க ஐஎம்ஜி ஐஎம்ஜி எஸ்ஆர்சி ஈக்குவல் டு அந்த இமேஜோட பார்த்து கொடுக்க போகிறோம் ஆல்ட் ஈக்குவல் டு அங்கே என்னவோ நம்ம ஆல்ட் கொடுத்துக்கலாம் ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் அப்படின்னு பேர் ஸோ ஆன்சர் பதிமூணுக்கு பி இமேஜ் எஸ்ஆர்சி ஈக்குவல் டு வெல்கம் டாட் ஜேபிஜி ஆல்ட் ஈக்குவல் டு திஸ் இஸ் மீ பதினாலு வாட் இஸ் எம்டி எலிமெண்ட் ஃபார் இன் ஹெச்டிஎம்எல் வாட் இஸ் எம்டி எலிமெண்ட் இன் ஹெச்டிஎம்எல் பாருங்கள் எம்டி எலிமெண்ட் அப்படின்னா அண்ட் எலிமெண்ட் வித் நோ கண்டென்ட் அண்ட் எலிமெண்ட் வித் நோ கண்டென்ட் பதினஞ்சு விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் சின்டெக்ஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் சின்டெக்ஸ் பாருங்கள் ஏஹெச்டிஎஃப் ஈக்குவல் டு நம்ம என்னவோ அந்த வெப்சைட் லிங்க் கொடுத்துக்கிறோம் ஹாய் அந்த ஏவை க்ளோஸ் பண்ணிடுவோம் ஸோ அதுதான் ஆன்சர் பதினஞ்சாவது ஆன்சர் ஏ மீது எல்லாமே பாருங்கள் லிங்க்னு இங்கே வருது அந்த மாதிரிலாம் வரக்கூடாது டார்கெட்டு இதில் டைட்டில் இந்த ஏ இங்கேயே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இதெல்லாம் ஆன்சர் வரவே வராது பதினஞ்சாவது ஆன்சர் ஏ ஆன்சர் பதினாறு த யூஸ் ஆஃப் எம்பர்ட் டேக் இஸ் த யூஸ் ஆஃப் எம்பர்ட் டேக் இஸ் இட் புட்ஸ் ஏ ப்ரௌசர் பிளக் இன் தி பேஜ் இட் புட்ஸ் ஏ ப்ரௌசர் பிளக் இன் த பேஜ் ஸோ ஒரு பிளக்கன் வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது இந்த எம்பர்டு எம்பர்ட் டேக் ஹெச்டிஎம்எல்ல பதினேழு ஃபார் எவ்ரி வெப் டாக்குமெண்ட் யூ கேன் ஆட் வேர்ட்ஸ் தட் அப்பியர் இன் த அப்பர் லெஃப்ட் பார் ஏரியா ஆஃப் யுவர் ப்ரௌசர் ஃபார் எவ்ரி வெப் டாக்குமெண்ட் யூ கேன் ஆட் வேர்ட்ஸ் தட் அப்பர் இன் த அப்பியர் இன் த அப்பர் லெஃப்ட் பார் ஏரியா ஆஃப் யுவர் ப்ரௌசர் What set of tags allow you to provide this information? So, word வந்து upper leftல insert ஆகும் அப்புறம் எந்த கமாண்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது பேர் டைட்டில் அப்பர் லெஃப்ட் பார் ஏரியா ஆஃப் யுவர் ப்ரௌசர் ஸோ அப்போ கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கு டைட்டில் தான் பதினெட்டு இஃப் யூ வாண்ட் டு கிரியேட் டெக்ஸ்ட் தட் வாஸ் ஏ டிஃப்ரெண்ட் கலர் ஆர் ஃபாண்ட் then other text in your web page if you wanted to create text that was a different color or font than other text in your web page what type of tag would you use basic formatting 18th answer basic formatting 19th when creating a web document what format is used to express an images height and width when creating a web document வாட் ஃபார்மேட் யூஸ் யூஸ் டு எக்ஸ்பிரஸ் அண்ட் இமேஜ் ஹைட் அண்டு வித்து கண்டிப்பாக இமேஜ் ஹைட்டு வித்து எல்லாமே நம்ம வந்து பிக்சலில் தான் யூஸ் பண்ண போகிறோம் பிக்சல் தான் சென்டிமீட்டர் மீட்டர் அதெல்லாம் கிடையவே கிடையாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பிக்சல்ஸ் 19th ஆன்சர் பி பிக்சல்ஸ் 20 த பிரேக் டேக் ஆட் வாட் டு யுவர் வெப் பேஜ் த பிரேக் டேக் ஆட்ஸ் வாட் டு யுவர் வெப் பேஜ் பிரேக் டேக் வந்து லைன் பிரேக் இன்சர்ட் பண்ணுறது யூஸ் ஆகுது இல்லைங்களா 20th ஆன்சர் ஏ லைன் பிரேக் 21 ஃபார் ஃப்ரேம்ஸ் இன் ஹெச்டிஎம்எல் ஹவு டு யூ ஸ்பெசிஃபை டு ரெஸ்ட் ஆஃப் த ஸ்க்ரீன் ஃபார் ஃப்ரேம்ஸ் இன் ஹெச்டிஎம்எல் ஹவு டு யூ ஸ்பெசிஃபை டு
crisp is the rest of the screen. Frame ரெண்டா பிரிக்கணும்னு வச்சுக்கோங்களா, அது எப்படின்னா ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் 25% போடுறோம், அப்புறம் மீதி இருக்கிறது எல்லாமே செகண்ட் ஃப்ரேம். அப்படின்னா என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆஷ் சிம்பிள் 21க்கு சி யூசிங் ஆஷ். 22 விச் இஸ் த கரெக்ட் சிஎஸ்எஸ் சிண்டெக்ஸ், விச் இஸ் த கரெக்ட் சிஎஸ்எஸ் சிண்டெக்ஸ் பாருங்க. சி ஆன்சர் பாருங்க, பாடி கலர் கோலன் பிளாக்கு செமிகோலன், செமிகோலன் இங்கே உள்ள வரணும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றதான் ஆன்சர் தப்பு, இது கரெக்டான ஆன்சர்ஸ். பாடியில் அப்புறம் இந்த நெளிவு அடைப்புக்குறி அது பிகின் ஆகும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 22க்கு ஆன்சர் சி. 23 விச் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி கண்ட்ரோல் த டெக்ஸ்ட் சைஸ், டெக்ஸ்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் சைஸ் இங்கே இருக்கு பாருங்க. 23க்கு பி, சாரி 23 டெக்ஸ்ட் சைஸ் பாருங்க, ஃபான்ட் சைஸ் தான் டெக்ஸ்ட் சைஸ் இல்லைங்களா, ஃபான்ட் சைஸ். 23க்கு டி ஆன்சர். 24 ஹவு டு யூ செலக்ட் எலிமெண்ட்ஸ் வித் கிளாஸ் நேம் டெஸ்ட், ஹவு டு யூ செலக்ட் எலிமெண்ட்ஸ் வித் கிளாஸ் நேம் டெஸ்ட் பாருங்க. கிளாஸ் நேம் நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு HTML பொறுத்த வரைக்கும் அல்லது இந்த CSS பொறுத்த வரைக்கும் டாட்டு போடணும், அது முக்கியம் டாட்டு டிஎஸ்டி. அப்போ கிளாஸ் நேம் டெஸ்ட் அப்படின்னா டாட் டிஎஸ்டி அப்படின்னு போடணும். 25 விச் எலிமெண்ட் இஸ் யூஸ்ஃபுல் இன் தி ஹெட் செக்ஷன் ஆன் அன் HTML பேஜ் ஆர் XHTML பேஜ். இஃப் வி வாண்ட் டு யூஸ் அன் எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் ஃபைல் டு டெக்கரேட் த பேஜ், எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு பேஜை டெக்கரேட் பண்ணுறதுக்கு எந்த லிங்க்கு லிங்க் யூஸ் பண்ணணும், அது எந்த செக்ஷனில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அதாவது ஹெட் செக்ஷனில் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன டேக் யூஸ் பண்ணணும் அப்படின்னா லிங்க்கு, லிங்க் டேகு. ஸோ பி ஆன்சர் லிங்க். 26 விச் ஃபைல் இஸ் அலோட் டு ரைட் கோட் தட் ரெஸ்பாண்ட் டு குளோபல் அப்ளிகேஷன் ஈவெண்ட்ஸ், இந்த குளோபல் அப்ளிகேஷன் ஈவெண்ட்ஸ் அப்படின்றனா வந்துச்சுன்னா இதை பார்த்துக்கோங்க. சி ஆன்சர் குளோபல் டாட் ASAX, குளோபல் டாட் ASAX. எல்லாமே அடிக்கடி காம்படிட்டிவ் கொஸ்டின்ஸில் கேட்டஸில் ASP.NET கொஸ்டின்ஸ் நம்ம கேட்டிருக்கோம், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் அது நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ASP.NET நம்ம படிக்கலாம், இப்போ அளவுக்கு இப்போ டைம்லாம் இல்லை படிக்கிற அளவுக்கு, இப்போதைக்கு இது முக்கியமானது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது வந்தால் ஆன்சர் பண்ணிட்டு வாங்க. இது மாதிரி 27 த என்ஜின் தட் ஹோஸ்ட் த வெப் அப்ளிகேஷன் கிரியேட்டட் வித் டாட் நெட் அண்ட் சப்போர்ட் டாட் நெட் கிளாஸ் லைப்ரரி இஸ் ASP.NET. 28 வேர் டஸ் த வெப் பேஜ் பீயிங் இன் தி டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க் கிளாஸ் ஹையர்ச்சி, வேர் டஸ் த வெப் பேஜ் பிலாங் இன் தி டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க் கிளாஸ் ஹையர்ச்சி. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டாட் வெப் டாட் யூஐ டாட் பேஜ், சிஸ்டம் டாட் வெப் டாட் யூஐ டாட் பேஜ். 29 த டேஷ் ஆர் த மெத்தட்ஸ் விச் ரியாக்ட் டு த வெப் கண்ட்ரோல் ஈவெண்ட், த டேஷ் ஆர் த மெத்தட்ஸ் விச் ரியாக்ட் டு தி வெப் கண்ட்ரோல் ஈவெண்ட், எது அப்படின்னா ஈவெண்ட் ஹேண்ட்லர். இது இது கூட முக்கியமான கொஸ்டின் தான். 29வது ஆன்சர் ஏ ஈவெண்ட் ஹேண்ட்லர். இந்த ஈவெண்ட் கண்ட்ரோல் ஈவெண்ட் வெப் பேஜ் கண்ட்ரோல் ஈவெண்ட் அப்படின்னாவே அது ஈவெண்ட் ஹேண்ட்லர் தான், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. 30 விச் இஸ் நாட் த அட்வான்டேஜ் ஆஃப் குக்கீஸ், விச் இஸ் நாட் அட்வான்டேஜ் ஆஃப் குக்கீஸ், எது இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க, அட்வான்டேஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. குக்கீஸ்னால எது நமக்கு பயன் இல்லை, என்ன பயன் இல்லை அப்படின்னா யூசர் கேன் டெலீட் குக்கீஸ், அதனால் எந்த பயனும் இல்லை. 31 த டேஷ் அட்ரிபியூட் இஸ் யூஸ் டு டிட்டர்மைன் வெதர் tracing formation will be displayed on the page, the attribute is used to determine whether tracing formation will be displayed on the page, enna page output attribute, page output. C 32 the user control file a dot ascx file begin with a dash directive பாருங்க, percentage control percentage at control அந்த சிம்பிள் percentage at control. 33 what is the equivalent of time in asp.net, what is the equivalent of time அப்படின்னா பாருங்க, system dot date time dot now
to short time string. System dot date time dot now dot to start short time string B answer. 34. Which element is used to apply a theme to the current application within the web.config? Which element is used to apply a theme to the current application within the web.config? Answer B. Pages theme equal to name pages close neighbor. So pages theme. ASP.NET add a feature that allow user to skip this process and pop data directly into HTML elements and fully formatted controls called data binding. Answer data binding. Which of the following query update all the records of an employee table to increase the DA by 5% of basic data, basic pay? 5% increase pannadhu paarenga. A. Update employee set DA vandhu 5% ala perukurum basic ah. Periki kooti DA vodu kooti podurom the answer. So 36 answer A. 37. Which of the following statement is false? அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப மத்தது எல்லாமே ட்ரூ. ஒண்ணே ஒண்ணு மட்டும் ஃபால்ஸ். என்னன்னா B. data set object can only one table from the same data source. அப்படினு தப்பு. எத்தனை டேட்டா வேணா இருக்கலாம். டேபிள் இருக்கலாம். 37வது ஆன்சர் B. அப்பனா சரி எதுன்னு ஒரு முறை படிச்சுக்கலாம் பாருங்க. data reader provides forward only and read only access to data. அது சரி. Data set is a disconnected architecture while data reader is connected architecture. அதுவும் சரி. Data set can persist content with data reader cannot persist content. They are forward only. So இதுவும் சரிதான். 38. The -ado.net class is used to pass parameters to the SQL command object. The -ado.net does class is used to pass parameters to the SQL command object. SQL parameter. 38 answer C. SQL parameter. 39. Which control triggers the mode change? Which control triggers the mode change even? Whenever it attempts to change between modes of edit, insert and read only. Which control triggers the mode change? Details view. Details view. C answer details view. Now, a dash is a special kind of collection in which every item is indexed with a specific key. A dash is a special kind of collection in which every item is indexed with a specific key. Directory collection. Now, B directory. Dictionary collection. Napadu B dictionary collection. Napati one. The dash property of a grid view row object provides the data object for the given row. The dash property of a grid view row object provides the data object for the given row. Data item. Data item. 42. The dash event occur when one of the page selection element is clicked just before the page index is changed. The dash event occur when one of the page selection element is clicked just before the page index is changed. Page index changed. Page index changed. 42. B answer page index changed. 43. Which user action will not generate a server side event? Which user action will not generate a server side event? பாருங்க mouse move. Mouse move to server side event கிடையாது. அது நம்ம system browserலயே நடக்கிறது. நம்ம operating systemலயே நடக்கிறது. 43. A mouse move. 44. Two methods with the same name but the different parameters. Two methods with the same name but different parameters. உங்களுக்கு தெரியும் overloading. Overloading. இது எல்லாத்துலயுமே வரும். C++ நம்ம எல்லாத்தையும் படிச்சுட்டே தான் இருக்கிறோம். ஓவர் லோடிங், ஓவர் ரைடிங்.
45 which dll translate xml to sql in iis which dll translate xml to sql in iis parunga sql li sapa.dll இந்த dll ஃபைல் தான் இது ஞாபகம் வச்சுக்கோங்க sql i sapa.dll 46 the elements div and span have the following characteristic div and span நாம ஏற்கனவே பார்த்திருக்கோம் div கமாண்ட் பத்தி இது என்ன அப்படின்னா எலிமெண்ட் ஸ்பேன் அண்ட் டிவ் டிஃபைன் கண்டென்ட் டு பி இன்லைன் ஆர் பிளாக் லெவல் சி ஆன்சர் எலிமெண்ட் ஸ்பேன் அண்ட் டிவ் டிஃபைன் கண்டென்ட் டு பி இன்லைன் ஆர் பிளாக் லெவல் ஏற்கனவே பார்த்துருக்குறோம் பிளாக் லெவல் எலிமெண்ட் எதுன்னு சொல்லி அது டிவ் இப்போ ஸ்பேன் ஒன்று பார்த்துருக்குறோம் 47 டு கிரியேட் யுவர் அப்ளிகேஷன் ஆன் ஏ ரிமோட் சர்வர் விச் ஆப்ஷன் யூ வில் சூஸ் இன் ஏஎஸ்பி டாட் நெட் பாருங்க எஃப்டிபி ரிமோட் சர்வர்னா எஃப்டிபி தான் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் 48 இஃப் எ டெவலப்பர் ஆஃப் ஏஎஸ்பி டாட் நெட் டிஃபைன்ஸ் ஸ்டைல் இன்ஃபர்மேஷன் இன் எ காமன் லொகேஷன் தென் தட் லொகேஷன் இஸ் கால்டு ஆஸ் இஃப் எ டெவலப்பர் ஆஃப் ஏஎஸ்பி டாட் நெட் டிஃபைன்ஸ் ஸ்டைல் இன்ஃபர்மேஷன் இன் எ காமன் லொகேஷன் தென் தட் லொகேஷன் இஸ் கால்டு ஆஸ் தீம் தீம் 49 in ASP.NET if one wants to maintain session then which of the following is used in ASP.NET if one wants to maintain session so 49 answer எல்லாமே தான் session வந்து இது பண்றதுக்கு எல்லாம் in process storage microserver sql server session state service எல்லாமே தான் all 50 which of the following is true which of the following is true அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க பி பாருங்க கஸ்டம் கண்ட்ரோல் ஆர் டிஸ்பிளேடு கரண்ட்லி இன் பிஎஸ் டாட் நெட் டிசைனர் கஸ்டம் கண்ட்ரோல்ஸ் ஆர் டிஸ்பிளேடு கரெக்ட்லி இன் பிஎஸ் டாட் நெட் டிசைனர் 51 ஹவு டு யூ டிசேபிள் கிளைண்ட் சைடு வேலிடேஷன் ஹவு டு யூ டிசேபிள் கிளைண்ட் சைடு வேலிடேஷன் செட் த கிளைண்ட் டார்கெட் ப்ராப்பர்ட்டி டு டவுன் லெவல் செட் த கிளைண்ட் டார்கெட் ப்ராப்பர்ட்டி டு டவுன் லெவல் 52 விச் லாங்குவேஜ் கேன் சப்போர்ட் எஸ்ஓஏபி which language can support SOAP எல்லாமே தான் ஆல் ஆஃப் த எபோவ் 53 வாட் செக்ஷன் ஆஃப் த கான்ஃபிக் டாட் வெப் ஃபைல் இஸ் யூஸ்டு ஃபார் ஸ்டோரிங் ஏ லிஸ்ட் ஆஃப் ஆத்தரைஸ்டு யூசர்ஸ் வாட் செக்ஷன் ஆஃப் த கான்ஃபிக் டாட் வெப் ஃபைல் இஸ் யூஸ்டு ஃபார் ஸ்டோரிங் ஏ லிஸ்ட் ஆஃப் ஆத்தரைஸ்டு யூசர்ஸ் ஆத்தரைசேஷன் ஏ ஆத்தரைசேஷன் 54 which of the following can be used to add alternating color scheme in a repeater control which of the following can be used to add alternating color scheme in a repeater control alternating item template alternating item template 54 a 55 the type of code found in code behind class is the type of code found in code behind class is server side code adha server side code 55 சர்வர் சைட் கோட் 56 மோட் ஆஃப் ஸ்டோரி ஏஎஸ்பி டாட் நெட் செஷன் என்ன அப்படின்னா எல்லாமே தான் ஆல் ஆஃப் தி எபோவ் ஆல் ஆஃப் தி எபோவ் டி ஆல் ஆஃப் தி எபோவ் அதாவது இன்ப்ரோ ஸ்டேட் சர்வர் எஸ்கியூஎல் சர்வர் எல்லாமே தான் ஆல் ஆஃப் தி எபோவ் 57 இன் மை டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க் ஐ ஹாவ் த்ரெட்ஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டினோட் த பாசிபிள் ப்ரியாரிட்டி லெவல் ஃபார் தி த்ரெட்ஸ் இதுவும் பாருங்க ஆல் த எபோவ் தான் இன் மை டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க் ஐ ஹாவ் த்ரெட்ஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டினோட் த பாசிபிள் ப்ரியாரிட்டி லெவல் ஃபார் தி த்ரெட்ஸ் வந்து நார்மல் எபோவ் நார்மல் ஹையஸ்ட் எல்லாமே தான் ஆல் த எபோவ் 58 த டெக்னிக் தட் அலோவ் கோட் டு மேக் ஃபங்க்ஷன் கால் டு டாட் நெட் அப்ளிகேஷன் ஆன் அதர் ப்ராசஸ் அண்ட் ஆன் அதர் மெஷின்ஸ் அது பேர் வந்து டாட் நெட் த்ரெட்டிங் டாட் நெட் த்ரெட்டிங் த டெக்னிக் தட் அலோவ் கோட் டு மேக் ஃபங்க்ஷன் கால்ஸ் டு டாட் நெட் அப்ளிகேஷன் ஆன் அதர் ப்ராசஸ் அண்ட் ஆன் அதர் மெக்கானிக்ஸ் டாட் நெட் த்ரெட்டிங் 59 விச் இஸ் த டிஃபால்ட் செஷன் டேட்டா இஸ் ஸ்டோர்ட் இன் ஏஎஸ்பி டாட் நெட் செஷன் ஆப்ஜெக்ட் தான் டிஃபால்ட் செஷன் ஆப்ஜெக்ட் 60 வென் டஸ் கேபேஜ் கலெக்ஷன் ரன்
When does garbage collector run? When application is running low of memory. When application is running low of memory. A answer. Arud, A answer. Arud, in your ASP.NET 2.0 web application, you want to display an image that is selected from a collection of images. What approach will you use to implementing this? Use a add server control and create an XML file with the configuration of the control. Use the add server. Use the add server. Aruthandu, which of these classes maps to the tag? Which of these classes map to the tag? Input type equal to checkbox. Input type equal to checkbox. HTML input checkbox. HTML input checkbox. HTML input checkbox. 63. How to return a value from a function in VB script? How to return a value from a function in VB script? B answer, assign the value to the function name itself. Assign the value to function name itself. 64. In the select case statement, which case is used for unknown case? Else. 65. When using ODBC, which of the following process ODBC requests the and submit specific SQL statement to a given type of data source? Which of the following process ODBC request and submit specific SQL statement to a given type of data source? Driver. ODBC driver irukkum kandipaanga adha namu vechuvanga 66 in OLEDB a tabular data provides exposes data via row sets 67 what is a connection string answer, specify the type of ODBC driver to use, database format and file name. Connection string code value enna appadina specify the type of ODBC driver to use, database format and file name. 68 which connection method is this code using? Dim db connection, set db connection equal to server.create object ODB ADO DB connect pandrom db connection dot connection string dsn quiz அது login பண்றோம் password கொடுக்கறோம் அந்த db connection ஓபன் பண்றோம் அது எது எதில யூஸ் பண்ண போறோம் அப்படினா dsn ல தான் 68 க்கு a dsn 69 dash is the first method that is fired during the page load init 69 answer init 70 we can manage states in ASP.NET application using all of the above session object application object view state all of the above each cell of the table can be represented by using table data table data 71 b இது வந்து html ல table data 72 for adding caption to the table we use caption தான் caption 73 which of the following is the attribute that specify additional horizontal space in pixels to be reserved on either side of an embedded item like an iframe, applet, image and so on. Which of the following is the alternate that specify additional horizontal space? For me, H space. Additional horizontal space of H space. H space. Which attribute is only used with OL? Which attribute is only used with OL? Start. ஆர்டர் லிஸ்ட்ல தான் நம்ம எந்த நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றது நியூமெரிக்ல கொடுக்கணும் அது சொல்லிருக்கோம் டெசிமல்ல கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கோம் அதை வந்து ஸ்டார்ட் 75 இன் ஆர்டர் டு ப்ரிவென்ட் ஏ ப்ரௌசர் ஃப்ரம் கேச்சிங் ஏ பேஜ் விச் ஆஃப் திஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஷுட் பி ரிட்டன்
in order to prevent a browser from catching a page, which of these statements should be written? Response.catch.setNoStore. Response.catch.setNoStores. எழுபத்தஞ்சுக்கு ஆன்சர் ஏ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன், கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். 75 ஒன் மார்க்கு முக்கியமான ஒன் மார்க் தான் கொடுத்துருக்குறோம், அதனால் தெரியலனா மனப்பாடம் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம எஸ்ஆர்டி ஸ்டடி சர்க்கிள் குரூப்பில் கொஸ்டின்ஸ், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம் நிறைய. ஒரு சாப்டர் வைஸ் ஒவ்வொன்றத்துலேயும் ஒரு 800 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது. மொத்தம் டோட்டலாக சைக்காலஜியோடு சேர்த்து 10,000 கொஸ்டின்ஸ் மேலே இருக்குது. விருப்பமாக இருக்கிறோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அந்த ஃபோன் நம்பர் அல்லது மெயில் ஐடி இருக்குது, அதுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் அல்லது மெயில் ஐடியில் மெயில் அனுப்புங்க, நாங்களே கால் பண்ணுறோம் உங்களுக்கு. தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. முக்கியமான மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் சாப்டர் வைஸ் இருக்குது, அதுக்கு ஜெராக்ஸ் மெட்டீரியல் தான், அதுக்கு நான் ஃபீஸு. தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் அல்லது மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள், நாங்களே கால் பண்ணுறோம். பிஜிடிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் தேர்வில் வெற்றி பெற்று ஏதாவது ஒரு அரசு பள்ளியில் நம்ம கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டராக தேர்வாகி வெற்றி பெற வாழ்த்துக்கள். கை நிறைய சம்பளம் ஆகணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம அரசு அளிக்கிறதே நமது லட்சியம், அதை அடைந்தே தீர்வோம். நன்றி.